தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட்டை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த நியூஸை கேட்கும்போது இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்க வச்ச நியூஸ். இந்த நியூஸை கேட்கும்போது ஒரு நிமிஷம் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களையும் கலங்க வச்ச நியூஸ். இவர் பேரை தெரியாமல் யாராலையும் இருக்க முடியாது. இவரை பிடிக்காதவங்களுக்கு கூட இவர் பேரை வந்துட்டு சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன், கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கு கூட இவர் பேர் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லோ அப்படின்ன உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியவர், தலை அப்படின்ன உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ரெண்டு பேர்களில் இவர் ஒருத்தர். ஒன்று தலை அஜித், இன்னொன்று நம்ம தலை தோனி. ஆமாங்க, நம்ம தலை தோனி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேரியரில் இருந்து அவருடைய ஓய்வை அறிவிச்சிட்டார் அப்படிங்கிற நியூஸை கேட்கும்போது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மனசில் கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அவருடைய புகழை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவருக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவருக்காக என்னால் முடிஞ்சது அவருக்காக ஒரே ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நம்ம தலை தோனிக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். அவருடைய புகழ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது, அதில் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக. தன்னுடைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேரியரை 23 டிசம்பர் 2004 பங்களாதேஷுக்கு எதிராக ஒன்டே இன்டர்நேஷ்னலில் களமிறங்கினார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் டிசம்பர் 2, 2005 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக களமிறங்கினார். டிசம்பர் 1, 2005 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி மேட்சில் ஃபஸ்ட்டாக களமிறங்கினார். கிரிக்கெட்டில் அவருடைய முதல் தொடக்கம் எல்லாமே டிசம்பர் மாதத்திலேயே அமைஞ்சது அவருடைய சிறப்பு. எம்எஸ் தோனி தான் ஃபஸ்ட்டு ஏசியன் கேப்டன் மற்றும் 3வது ஆல் ஓவர் வேர்ல்டில் கிரிக்கெட் கேப்டனாக இருந்து 200க்கும் மேற்பட்ட ஓடிகளில் கேப்டன் பண்ண ஒருவர். ஒரு இன்டர்நேஷ்னல் அணியின் கேப்டனாக இருந்து அதிக சிக்ஸ் அடித்தது நம்ம தலை தோனி தான். ஒரு கேப்டனாக இருந்து அதிக இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஆடினதும் நம்ம தலை தோனி தான். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்தது நம்ம தலை தோனி தான். 183 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2005 அடித்தது. டி20 கிரிக்கெட்டில் அதிக கேச்சஸ் பிடித்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ரெக்கார்ட் பிரேக் பண்ணது நம்ம தலை தோனி 2018. நம்ம தலை தோனி தான் ஒரே கேப்டன் இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் எல்லா ஐசிசி டிராஃபியவும் வின் பண்ணவர். நம்ம தலை தோனி தான் இந்தியன் கேப்டனாக இருந்து தொடர்ந்து 5 சீரியஸை வின் பண்ணது. அதோடு இல்லாமல் இந்தியாவுடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி தான். தோனி ஒருவர் தான் 2007-2016 நடைபெற்ற 6 டி20 வேர்ல்டு கப்லேயும் கேப்டனாக இருந்தவர், வேறு யாரும் இல்லை. நம்ம தலை தோனி ஒருவர் தான் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2 செஞ்சுரி அடித்தவர். நம்ம தலை தோனி 2 ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காரு. தோனி ஒருவர் தான் முதல் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆர்மியில் உயர்ந்த ஒரு பதவியான லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற பதவியை வகித்து கொண்டிருப்பவர். தோனி ஒரு ஃபுட்பால் பிளேயர், மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோக பேட்மிண்டன்லேயும் மிகச்சிறந்த வீரர் நம்ம தலை தோனி. நம்ம தலை தோனிக்கு டாக் அப்புறம் பைக், இந்த ரெண்டுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அவர் முதல் வச்சிருந்த பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யமஹா RD 350. தன்னுடைய ஃபஸ்ட்டு மேட்சில் ரன் அவுட்டில் தொடங்கிய அவருடைய இன்டர்நேஷ்னல் கேரியர் அவருடைய கடைசி மேட்ச்லையும் ரன் அவுட்லேயே முடிஞ்சது. எல்லா கிரிக்கெட் ரசிகர்களாலேயும் மறக்க முடியாத தருணம் அது. 2019 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்துக்கு எதிரான மேட்சில் ரன் அவுட் ஆனது அவருடைய கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்ச். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்து வேணால் தோனி ரிட்டையர் ஆகிருக்கலாம், ஆனால் அவருடைய கிரிக்கெட்டுக்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் ஓய்வு கண்டிப்பாக வரும், ஆனால் ஒருத்தருடைய புகழுக்கு என்றைக்குமே ஓய்வு அப்படிங்கிறது கிடையாது. வி லவ் யூ தோனி, வி சல்யூட் யூ தலை.